குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா மௌரியர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மௌரியர்கள் பற்றின கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இருக்குது. அதாவது எது இதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் இருக்குது, லெவன்த்தில் இருக்குது, அதே மாதிரி டுவெல்த் எத்திக்ஸ்லலாம் கூட இந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஜென்ரலாக மௌரியர்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ மௌரிய கால பண்பாடில் வந்து ரொம்ப முக்கியமான அரசர்கள்னு பார்த்திங்கன்னா சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர் இவங்கெல்லாம். ஸோ இந்த மௌரியர்கள் பற்றின சான்றுகள் எங்கேருந்தெல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னு பார்த்திங்கன்னா கௌடில்யர், அதாவது சாணக்கியர்னு சொல்லப்பட்ட கௌடில்யரோட அர்த்த சாஸ்திரம், விசாகதத்தரோட முத்ராட்சசம், தேவி சந்திரகுப்தம், கிரேக்க பயணி மெகஸ்தனிஸோட இண்டிகா அப்படிங்கிற நூல்லேருந்து, அதே மாதிரி பௌத்த நூல்களான மகாவம்சம், தீபவம்சம், அதாவது இலங்கையில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, அசோகரோட கல்வெட்டுகள், நாணயங்கள் மூலயமா நமக்கு வந்து மௌரியர்களோட பண்பாடு பற்றி நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. மௌரியர்களின் ஆட்சி முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது மௌரிய ஆட்சி முறையின் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசரோட கடமைகளை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க, ராஜ்ய தர்மம் பற்றி சொல்லியிருப்பாங்க. நிர்வாக உதவிக்காக இவங்களதில் 12 உறுப்பினர்கள் இருந்தாங்க. 4 மாகாணங்களாக மௌரிய பேரரசு பிரிஞ்சிருந்தது, தட்சசீலம், உஜ்ஜயினி, தொசாலி, ஸ்வர்ணகிரி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆட்சி இந்த ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஆட்சி புரியறதுக்கு மகா மாத்திரர்கள் அப்படிங்கிறவங்கள பணியமர்த்திருப்பாங்க. அதே மாதிரி அமைச்சரவை குழுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புரோஹிதர் அப்படிங்கிறவர் அரச குருன்னு சொல்லுவாங்க, சேனாதிபதி, படைத்தலைவர். சன்னிதத்தா அப்படிங்கிறவங்க கருவூல அதிகாரி, சம்ஹதர் அப்படிங்கிறவங்க வரி வசூல் செய்கிறவங்க, பிரதிஹாரா அப்படிங்கிறவங்க மன்னனின் தனி உதவியாளர், பிரசஸ்தா அப்படிங்கிறவங்க காவல்துறை தலைவர், நியாயதீஷ் அப்படிங்கிறவங்க தலைமை நீதிபதி, அந்தபாலா அப்படிங்கிறவங்க எல்லைப்புற பாதுகாப்பு அதிகாரி, பவுர் அப்படிங்கிறது தலைநகர ஆளுநர், அத்வர் வம்சிகா அப்படிங்கிறது பெண் பாதுகாவல் அதிகாரி, துர்கபாலா அப்படிங்கிறவங்க கோட்டை பாதுகாவல் அதிகாரி. இப்போ மாகாண வருவாய்த்துறையை வந்து ராஜீகர்கள் அப்படிங்கிறவங்க நிர்ணயிக்கிறாங்க. மாவட்ட தலைமை அதிகாரி வந்து ஸ்தானிகர், உதவ அவங்களுக்கு உதவுறதுக்கு இருக்கிற துணை அதிகாரிகள் வந்து யுக்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நகர நிர்வாக அதிகாரி நகரிகானு, மெகஸ்தனிஸ் கௌடில்யரோட மெகஸ்தனிஸ் வந்து கௌடில்யர் இவங்களோட பணிகளை மேற்கொள்கிறவங்க இவங்க. மௌரிய தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா பாடலிபுத்திரம், இதில் 5 உறுப்பினர்கள் கொண்ட நிர்வகிக்கப்பட்டது. கிராம நிர்வாகம் வந்து கிராமணி, இதுலேருந்து 10 to 15 கிராமங்கள் இணைஞ்சு இருந்தது தான் கிராமணி அப்படிங்கிறது. படை நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனாதிபதி, இவங்க வந்து யானை, குதிரை, தேர், காலாட்படை பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. கிரேக்க பிளினி வந்து மௌரிய படையில் 600,000 காலாட்படையும், 30,000 குதிரைப்படையும், 9,000 யானை, 8,000 தேர், இது தவிர கடற்படை மற்றும் போக்குவரத்து நிலைப்படையெல்லாம் இருந்ததாக சொல்கிறாரு. யாருன்னா கிரேக்க பிளினி. நிதி மற்றும் காவல் நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உரிமையியல் நீதிமன்றங்கள் தர்மஸ்தானியம்னும், குற்றவியல் நீதிமன்றங்கள் வந்து கண்டக சோதனங்கள்னும், நீதிபதிகளுக்கு தர்மாதிகாரின்னும் பேர். சேனாதிபதிக்கு கீழே வந்து இருக்கிறவங்க வந்து ஆயுதகர அத்தியஷா அப்படிங்கிறவங்க, இந்த அதிகாரிகளோட மேற்பார்வை இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருவாய் நிர்வாகம். வருவாய் நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதன்மையான வரி வந்து நிலவரி, பாகான்னு சொல்லுவாங்க, விளைச்சல்ல 1/6. பழங்கள் மீதான வரிக்கு வந்து பழி அப்படின்னு பேர். ஒற்றர் முறை இருந்திருக்கு. ஒற்றர்கள் வந்து குதபுருஷர்கள் அப்படின்னு அழைச்சாங்க. அப்படி அழைச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌடில்யர் தான் அழைக்கிறாரு. மௌரியர் கால சமூக நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வர்ணாசிரம முறை இருந்துச்சு. வர்ணாசன முறை இருந்துச்சு. இந்தோ கிரேக்க பிரிவு அங்கே காணப்பட்டுச்சு. மெகஸ்தனிஸ் வந்து தத்துவ ஞானி, தோட்டக்காரர், கால்நடை வளர்ப்பவர்கள், கைவினைஞர்கள், இராணுவ வீரர், கண்காணிப்பாளர், மதிப்பீட்டாளர்கள்லாம் இருந்ததாக சொல்கிறாரு. அப்படி 7 பிரிவு இருந்ததாக சொல்கிறாரு. தட்சசீல பல்கலைக்கழகம் கிரியேட் ஆச்சு. உயர்குடி பெண்களுக்கு வந்து சுயம்பரம் ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஆணாதிக்கம் அதிகமாக இருந்தது. பருத்தி கம்பளி ஆடை அணிஞ்சாங்க. தங்கம் வெள்ளி அணிகலன்களை அணிஞ்சாங்க. மௌரியர்கள் கால பொருளாதார நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேளாண் வந்து முக்கிய தொழில். அரசு விவசாய பண்ணையை கவனித்த அதிகாரிக்கு பேர் வந்து சித்யஷா அப்படின்னு பேர். நியார்க்கஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா கைத்தொழில், மட்பாண்டம் உற்பத்தி செய்கிறவங்களை குறிப்பிடுது. அரியன் அப்படிங்கிறவங்க பெண்களோட காதணிகள் பற்றி குறிப்பிடுறது. உலோகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோட்டநாக்பூர் பீடபூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட இரும்பு, செம்பு, வெள்ளி எல்லாமே யூஸ் பண்ணாங்க. சுரங்கத் தொழில் அரசிடம் இருந்தது.
இப்போ வணிகர்களின் வணிகக்குழுக்கு வந்து ஸ்ரேனின்னு பேர். வணிக மையம் வந்து தட்சசீலம், கொசாம்பி, பாடலிபுத்திரம், உஜ்ஜயினியில் இருந்துச்சு. துறைமுகம் வந்து தாமிர லிப்ஸ்தி. கர்சபனா அப்படிங்கிற செப்பு நாணயம் தான் வணிகத்துக்கு யூஸ் பண்ணாங்க. வணிக பரிமாற்றம் வந்து நிஷ்காங்கிற தங்க நாணயம். அதே மாதிரி இந்த கர்சபனாங்கிறது மயில், குன்று, வளர்பிறை பொறிக்கப்பட்ட பனா, அதாவது வெள்ளி நாணயம். பனா அப்படிங்கிறது வந்து வெள்ளி நாணயம்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுதான் வந்து மௌரியர் கால பொருளாதார நிலையை குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மௌரியர் கால சமயம் நிலை. இந்து, சமணம், பௌத்தம் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. சந்திரகுப்த மௌரியர் வந்து பத்ரபாகு அப்படிங்கிற துறவியினால் தான் சமணத்திற்கு மாறுறாரு. அதன் பின் சிரவண பலகோலால் கர்நாடகா மைசூரில் இருக்கு உண்ணா நோன்பிருந்து உயிர் திறக்கிறார். அதன் பின் பார்த்தீங்கன்னா சந்திரபாஷ்டி அப்படிங்கிற இடத்துல அவருக்கு கோயில் கட்டுறாங்க. சல்லேகனம் அப்படிங்கிறது சமண துறவிகள் உண்ணா நோன்பு மேற்கொள்கிறது. வடக்கு நோக்கி இருந்து உண்ணா நோன்பு மேற்கொள்வாங்க. அசோகர் வந்து கிமு 261 கலிங்க வெற்றிக்கு பின் வந்து உபகுப்தரால் பௌத்த மதத்துக்கு மாற்றப்படுறாரு. அசோகர் வந்து உபகுப்தரால் மாற்றப்படுறாரு பௌத்தத்துக்கு. சமணத்துக்கு சந்திரகுப்தர் வந்து பத்ரபாகு மூலியமாக மாற்றப்படுறாருங்கிறது டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. பௌத்த சமயத்தை பரப்பும் அதிகாரிகள் வந்து தர்ம மகா மாத்திரர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. மூன்றாம் புத்த மாநாடு வந்து பாடலிபுத்திரத்தில் மொக்காலி புத்திசா தலைமையில் நடந்துச்சு. இலங்கையில் வந்து பௌத்த மதம் பரப்ப தன்னோட மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்ரியையும் அசோகர் அனுப்புகிறாரு. அசோகரோட கோட்பாடு என்னென்னா அசோக தம்பம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. சரிங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் மௌரியர்களோட இலக்கியம் பற்றி பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.